हाई फ्रेंड्स वेलकम बैक टू मै चैनल दियास नेचुरल्स इनकी नम्बर और प्राक्टो रिव्यू दांग पाकपो प्राक्टो रिव्यू पाती रोमना मुनाडे नम्बर सब्सक्रेबर रे मूर्ण पे रिक्वस्ट पड़िटे बट नानूमें पड़ला पड़े अबारे रोम डिले आनीमें नम्बर लेट पड़ानी इनकी அந்த ப்ராடக்ட்டோட ரிவ்யூ பத்தி பார்த்துடலாம் வாங்க. சோ அந்த ப்ராடக்ட் பாத்தீங்கன்னா நம்மளோட கார்னியரோட பிபி கிரீம் இருக்கு இல்லையா, அந்த பிபி கிரீம் தான் நம்ம இன்னைக்கு ரிவ்யூக்காக எடுத்துறோம். சோ இப்போ வாங்க நம்ம வந்து ப்ராடக்ட்டோட ரிவ்யூக்குள்ள போலாம். ப்ராடக்ட்டோட பேக்கிங் பாத்தீங்கன்னா நமக்கு இந்த மாதிரி தான் இருக்கு. ஒரு Black கலர்ல வெளிய வந்து ஒரு அந்த ப்ராடக்ட்டோட டியூப் மாதிரி பிக்சரே கொடுத்திருக்காங்க. இந்த ப்ராடக்ட் தான் இங்க இருக்கு இல்லையா, இந்த இதே மாதிரி தான் நமக்கு வந்து உள்ளேயுமே இருக்கும். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து பிபி கிரீம்னா என்னன்றத பத்தி பார்க்கலாம். பியூட்டி பெனிஃபிட் கிரீம் அப்படிதான் பிபி கிரீமோட ஃபுல் ஃபார்ம். ஆக்சுவலி நம்ம வந்து ஃபவுண்டேஷன்லாம் என்னைக்குமே போட முடியாது இல்லை. நம்ம வந்து ஃபவுண்டேஷன்லாம் போட்டால் நல்ல பிரைட்டாக தெரியும், நம்ம வந்து நம்மளோட அழகை இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக காமிக்கிற மாதிரி இருக்கும் ஃபவுண்டேஷன்லாம் போடும்போது. ஸோ லேடிஸ் எல்லாருமே இன்னும் கொஞ்சம் பிரைட்டாக இருந்தால் நல்லா இருக்குன்ற மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. பட் நம்ம வந்து டெய்லி நம்ம வந்து ஆஃபீஸ் போகும்போது காலேஜ் போகும்போதுலாம் டெய்லி ஃபவுண்டேஷன் போட்டுட்டு போக முடியாது இல்லையா. அதுக்கான ஒரு இன்ஸ்டன்ட் சொல்யூஷன் தான் நமக்கு வந்து இந்த பிபி கிரீம்ன்றது. பிபி கிரீம் நமக்கு வந்து அந்த ஃபவுண்டேஷன் அளவுக்கு ஒர்த்தா நமக்கு வந்து இருக்காதனாலுமே ஓரளவுக்கு அந்த ஃபவுண்டேஷன் பண்ற பெனிஃபிட் எல்லாமே நமக்கு இந்த பிபி கிரீமுமே நமக்கு கொடுக்கும். ஸோ இதுலேயுமே கொடுத்துருக்காங்க பாருங்க, பிபி கிரீம் அது கீழே பியூட்டி பெனிஃபிட் கிரீம் அப்படின்ற மாதிரி எழுதியிருக்காங்க. அதே மாதிரியே டெய்லி ஆல் இன் ஒன் மாய்ஸ்சரைசர், டெய்லி ஆல் இன் ஒன் மாய்ஸ்சரைசர் அப்படின்றதும் இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து ஜீரோ இன்பர்ஃபெக்ஷன், ஈவன் ஸ்கின் டோன் இந்த மாதிரிலாம் நிறைய எழுதியிருக்காங்க இதில். அதே மாதிரியே நமக்கு வந்து இதில் வந்து எஸ்பிஎச் 24 இருக்கு, பிளஸ் பிஏ 3++ இருக்கு. அதே மாதிரியே யூவிஏ யூவிபி ப்ரொடெக்ஷன் அந்த மாதிரி எழுதியிருக்காங்க இதில். நெக்ஸ்ட் என்ன எழுதியிருக்கீங்க, நெக்ஸ்ட் என்ன எழுதியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து விட்டமின் சி, ஆல்மண்ட் எக்ஸ்ட்ராக்ட், மினரல் ஃபார் பிரைட்னிங் அந்த மாதிரி எழுதியிருக்காங்க. ஸோ இதில் நமக்கு வந்து விட்டமின் சினாலே நமக்கு வந்து தெரியும், நமக்கு வந்து பிரைட்னிங்க்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுன்றது நமக்கு தெரியும். நெக்ஸ்ட் இதில் என்ன எழுதியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலி டிசைன்ட் ஃபார் இந்தியன் ஸ்கின் டோன் அப்படின்ற மாதிரி எழுதியிருக்காங்க. நம்மளோட இந்தியன் ஸ்கின் டோன்னால் நமக்கு தெரியும் தானே, நம்மளோட ஸ்கின் எல்லாமே ஓரளவுக்கு ரொம்ப பிரைட்டாகவும் இருக்காது, ரொம்ப அப்படியே பிளாக்காக இருக்காது, ஓரளவுக்கு நமக்கு வந்து மீடியமாக இருக்கும் இல்லையா. அந்த மாதிரி இருக்கிற இந்தியன் ஸ்கின் டோனுக்கு எல்லாத்துக்குமே இது செட் ஆகுன்ற மாதிரி எழுதியிருக்காங்க. நெக்ஸ்ட் இதில் எழுதியிருக்காங்க சூட்டபிள் ஃபார் ஆல் ஸ்கின் டைப் அப்படின்ற மாதிரியுமே எழுதியிருக்காங்க. ஸோ இது வந்து எந்த ஸ்கின் டோன் இருக்கிறவங்க வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் இதில் என்ன எழுதியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா சூட்டபிள் ஃபார் ஆல் ஸ்கின் டைப் அப்படின்ற மாதிரி எழுதியிருக்காங்க. அதாவது நமக்கு வந்து ட்ரை ஸ்கின் இருக்கிறவங்கனால, ஆயில் ஸ்கின் இருக்கிறவங்க, யார் வேணாலும் இந்த கிரீம் வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி எழுதியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் இந்த பேக் நம்ம வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ பாருங்கள் நமக்கு வந்து ஓப்பன் பண்ணால் இந்த மாதிரி ஒரு டியூப்பில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பிக்சரில் நமக்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்களோ அதே தான் நமக்கு இந்த டியூப் இருக்குது பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அந்த வெளியே இருக்கிற கவரில் என்ன எழுதியிருந்தாங்களோ அது எல்லாமே நமக்கு இதுலேயுமே எழுதியிருக்காங்க. ஸோ நமக்கு வந்து டீட்டெயில்ஸ் எல்லாமே இதிலே நம்ம வந்து செக் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் இது பார்த்தீங்கன்னா எனக்கு நான் வாங்கினது பார்த்தீங்கன்னா 30 கிராம். ஸோ 30 கிராமுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 175 ருபீஸ் வருது. பட் நம்ம வந்து பர்பிளில் எல்லாம் ஒரு வாட்டி ஆஃபர் போடும்போது வாங்கினா இன்னும் நமக்கு வந்து கொஞ்சம் கம்மியாகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. பட் இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 175. நெக்ஸ்ட் இதோட எக்ஸ்பைரி டேட் பார்க்கலாம். இதில் வந்து 2020லேருந்து 23 வரைக்குமே நமக்கு கொடுத்துருக்காங்க. அதாவது நமக்கு வந்து 3 இயர்ஸ் வரைக்குமே இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ண முடியும். ஸோ நம்ம இப்போ வந்து டெமோ பார்த்ததுக்கு அப்புறமா மறுபடியும் அடுத்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே பார்க்கலாம். ஸோ ஓப்பன் பண்ணால் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சின்னதாக ஒரு ஹோல் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு வந்து நிறைய ப்ராடக்ட் வராது. ஸோ ப்ராடக்ட் வேஸ்டேஜ் கம்மியாக தான் இருக்குது. டியூப்பில் இருக்கிறதுனால ப்ராடக்ட் வேஸ்டேஜ் கம்மியாக இருக்கும். அது கூடவே சின்ன ஒரு ஹோல் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இன்னும் ப்ராடக்ட் வேஸ்டேஜ் கம்மியாகும். ஸோ நம்ம வந்து கொஞ்சமாக எடுத்துக்கலாம். ஸோ பாருங்கள் நமக்கு வந்து எவ்வளோ எவ்வளோ அழுத்தி ப்ரெஸ் பண்ணாலுமே நமக்கு இந்த அளவுக்கு ப்ராடக்ட் தான் வரும். ஸோ ப்ராடக்டோட கன்சிஸ்டன்சியுமே இந்த மாதிரி இருக்குது. பியூடாக இல்லை பட் ரொம்ப திக்காகவும் இல்லாமல் இருக்குது, ஒரு மாதிரி வாட்டரியாக இருக்குது. ஸோ நான் வந்து இந்த சைடு மட்டும் அப்ளை பண்ணிக்கிறேன். நான் பர்சனலாக இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நல்லா பிளெண்ட் பண்ணி விட்டுக்கலாம் நம்ம வந்து. ஆக்சுவலி நான் எடுத்தது வந்து ரெண்டு சைடுக்கும் சேர்த்தே நமக்கு வந்து அது கரெக்டாக இருக்கும். ஸோ பாருங்கள் இந்த சைடுக்கும் இந்த சைடுக்கும் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியுதுன்னு நினைக்கிறேன். நல்ல ஒரு பிரைட்னஸ் இங்கே கொடுக்குது நமக்கு வந்து. ப்ளஸ் நான் எடுத்த ப்ராடக்டே பார்த்தீங்கன்னா இந்த சைடுக்கும் சேர்த்தே நமக்கு வந்து கரெக்டாக இருந்திருக்கும். ஸோ பாருங்கள் நம்ம வந்து போட்டதுக்கு அப்புறமா இந்த மாதிரி தான் இருக்குது. எனக்கு கொஞ்சம் பிரைட்டாக காமிக்குது பாருங்கள், இந்த சைடு வந்து இன்னும் கொஞ்சம் பிரைட்டாக இருக்குது பாருங்கள். இந்த சைடு வந்து இந்த சைடோட கொஞ்சம் பிரைட்டாக இருக்குது. ஸோ இப்போ நம்ம வந்து இந்த ப்ராடக்ட்டோட பாசிட்டிவிட்டி பற்றி ஃபஸ்ட்டு பார்க்கலாம்.
சோ இந்த ப்ராடக்ட் பாத்தீங்கன்னா நமக்கு வந்து லைட் வெயிட்டா இருக்கும். அதாவது நம்ம வந்து போட்டா ரொம்ப ஹெவியா இருக்கிற மாதிரி இருக்கு. அது ரொம்ப மைல்டா தான் இருக்கும். பிளஸ் சீக்கிரமாவே நம்மளோட ஸ்கின்ல லேமே நல்லா அப்சர்வ் ஆயிக்குது. அதுதான் நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட். நமக்கு வந்து இத வந்து ரெகுலர் பேஸா யூஸ் பண்ண முடியும். லைட் டு மீடியம் கவரேஜ் நமக்கு இது கொடுக்குது. நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா இது வந்து நமக்கு வந்து எல்லா ஸ்கின் டைப்புக்குமே செட் ஆகும். நமக்கு வந்து ட்ரை ஸ்கின்னாலும் சரி, ஆயிலி ஸ்கின், காம்பினேஷன் ஸ்கின், எந்த ஸ்கின் டைப்னாலுமே இந்த ப்ராடக்ட் நம்ம யூஸ் பண்ண முடியும். அந்த மாதிரி ஒரு ஃபார்முலா தான் யூஸ் பண்ணியிருக்காங்க இதுல. சோ அது வந்து நமக்கு வந்து நல்ல ஒரு பிளஸ் பாயிண்டா இருக்கும். நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா இதோட ஸ்மெல் பத்தி நான் சொல்லுவேன். ஸ்மெல் பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ரொம்ப ஹெவியா அடிக்கிற மாதிரி ஸ்மெல் கிடையாது. அந்த பியூட்டி ப்ராடக்ட்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, நமக்கு வந்து பியூட்டி அந்த ஃபவுண்டேஷனுக்கு எல்லாம் எந்த ஸ்மெல் வருமோ அதே மாதிரி ஒரு ஸ்மெல் தான் இதுல இருக்கு. ரொம்ப ஹெவியான எந்த ஸ்மெல்லுமே இதுல கிடையாது. நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா நம்ம வந்து பிளெண்ட் பண்றது. இது வந்து நமக்கு வந்து பிளெண்ட் பண்றது ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கு. நம்ம வந்து கை வச்சே நல்லா பிளெண்ட் பண்ண முடியும். ஸ்பாஞ்ச் எல்லாம் இதுக்கு தேவையே கிடையாது. நம்ம வந்து கை வச்சே நல்லா பிளெண்ட் பண்ற மாதிரி தான் இருக்கு. அதுவும் ஈவனாவே நல்லா பிளெண்ட் ஆகுது. நமக்கு வந்து திட்டு திட்டாலாம் தெரியறது இல்ல. நெக்ஸ்ட் வந்து இதோட நெகட்டிவிட்டி பத்தி நம்ம வந்து பார்க்கலாம். அதாவது எந்த ஒரு ப்ராடக்ட்னாலுமே நமக்கு வந்து குட்டும் இருக்கும் பேடும் இருக்கும் இல்லையா. சோ இதுல வந்து என்னென்ன நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் இருக்குன்றதை நம்ம இப்ப பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் மைனஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா இது வந்து ஸ்பாட் கவரேஜ் கொடுக்குன்ற மாதிரி போட்டிருக்காங்க. பட் நமக்கு வந்து ரொம்ப பிக்மெண்டேஷன் எல்லாம் இருந்துச்சுன்னா அதையெல்லாம் ரொம்ப எல்லாம் ஹைட் பண்றது இல்ல. பாருங்க, எனக்கு இங்க எல்லாமே கொஞ்சம் பிளாக் ஆகி இருக்கு ரீசெண்ட் டைம்ல வந்ததுதான் இது எல்லாமே. பட் அது எல்லாமே நல்லா கவர் பண்ணுமான்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. அது எல்லாமே நமக்கு தெரியத்தான் செய்யுது. இது நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா நம்ம வந்து பிளஸ் பாயிண்ட்ல சொன்னதுதான் இது. இது வந்து நம்மளால கை வச்சே நல்லா பிளெண்ட் பண்ண முடியுது. ஈவனா நல்லா பிளெண்ட் ஆகுது. பட் நிறைய பேர் வந்து கை வச்சு பிளெண்ட் பண்ண விரும்பாதவங்க, ஸ்பாஞ்ச் இல்லைன்னா மேக்கப் ப்ரஷ் வச்சு நம்ம வந்து பிளெண்ட் பண்றவங்களுக்காக, அதுக்கு மேக்கப் ப்ரஷ் வச்செல்லாம் நம்ம வந்து பிளெண்ட் பண்றோம்னா நமக்கு வந்து ப்ராடக்ட் நிறைய செலவாகும். நார்மலாக நம்ம வந்து ஒரு ட்ராப் எடுக்கிறோம். பட் நம்ம வந்து மேக்கப் ப்ரஷ் வச்சு பிளெண்ட் பண்ணும்போது நமக்கு மேக்ஸிமம் ஒரு 3 drops வரைக்குமே நமக்கு வந்து செலவாகும். ஸோ அது இதுல ஒரு நெகட்டிவிட்டி தான். இப்போ நம்ம வந்து ஃபைனல் டிசிஷனுக்கு வரலாம். இந்த ப்ராடக்ட் வாங்கலாமான்னு கேட்டால் கண்டிப்பாக வாங்கலாம். ஏன்னா நான் வந்து இந்த ப்ராடக்ட் வந்து ஒரு 3 years யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு இந்த ப்ராடக்ட் வந்து டெய்லி யூஸ் பண்ணாலுமே ஆல்மோஸ்ட் 6 months வரைக்குமே வரும். ஏன்னா நமக்கு வந்து ஒரே ஒரு ட்ராப் தான் வேணும். ஸோ நமக்கு வந்து 6 months வரைக்குமே இந்த ப்ராடக்ட் தாராளமாக வரும், கண்டிப்பாக தாராளமாக வரும். ப்ளஸ் நமக்கு வந்து காஸ்ட் வைஸ் பார்த்தீங்கனாலும் ஒரு 30 gramக்கு நமக்கு வந்து 175 rupees வருது. அது ஒன்றும் பெரிய காஸ்ட் கிடையாது. நம்ம வந்து ஒரு 500,000 வச்சுட்டு நம்ம வந்து ஃபவுண்டேஷன் வாங்குறது கம்பேர் பண்ணும்போது இது வந்து அந்தளவுக்கு காஸ்ட்டாக தெரியல நமக்கு வந்து. ப்ளஸ் நமக்கு வந்து ஹரிபரியாக ரெடி ஆகி போகும்போது பார்த்தீங்கன்னா இது வந்து நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட் தான். ஏன்னா நம்ம வந்து ஹரிபரியாக ரெடி ஆகி போகும்போது வந்து ஃபவுண்டேஷன்லாம் போட்டுட்டு இருக்க முடியாது. அதே மாதிரியே சில ப்ராடக்ட்லாம் நம்ம வந்து அவசரமாக போடும்போது திட்டி திட்டாயிரலாம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரிலாம் இல்லை. இது வந்து நல்ல ஒரு நமக்கு வந்து கவரேஜ் கொடுக்குது. ப்ளஸ் நமக்கு வந்து ஈஸியாக பிளெண்ட் ஆகுது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த ப்ராடக்ட் ஒர்த்து தான். அந்த ரேட்டுக்கும் ப்ராடக்ட்டுக்குமே நல்ல ஒர்த்து தான். ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா ப்ளீஸ் வாங்கி யூஸ் பண்ணுங்கள். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா ப்ளீஸ் வாங்கி யூஸ் பண்ணுங்கள். மறுபடியும் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோட உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு மறந்துருந்தீங்கன்னா ப்ளீஸ் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.